அப்போது கொல்கத்தாவைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான பெண் டாக்டர் ஒருவர் அறிமுகமான நிலையில் இருவருமே சேர்ந்து சந்தித்து பேசி திருமணமும் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு கிழக்கு பெங்களூருவில் தங்கி தங்களுடைய வாழ்க்கையும் தொடங்கினர் அப்போதுதான் பெண் டாக்டர் திருமணத்துக்கு முன்பு தனக்கு வாலிபர் உளுடன் பழக்கம் இருந்ததாகவும் பின்பு அவரை பிரிந்து விட்டதாகவும் கணவரிடம் கூறினார் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக சென்ற நிலையில் புது ரூபத்தில் அவர்களின் வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியது பெண் டாக்டரோ தனது கணவரை ஆபாச விடைகளை பார்க்குமாறு கட்டாயப்படுத்தியதோடு அந்த காட்சிகளைப் போன்றே நடந்து கொள்ளுமாறும் வற்புறுத்தியுள்ளார் ஆபாச விடைகள் பார்ப்பதை ஐடி டி ஊழியர் விரும்பவில்லை எனினும் அவர் தனது மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய எண்ணினார் இந்நிலையில் தான் மனைவியின் செல்போனிலேயே ஒரு ஆபாச வீடியோ இருப்பதையும் அதில் தனது மனைவியும் வேறு ஒரு வாலிபரும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து அவர் மனைவிடம் கேட்டபோது அந்த வாலிபர் தனது முன்னாள் காதலன் என கூறினார் மேலும் இந்த பழைய வீடியோவை காட்டி மிரட்டி வருவதாகவும் கூறிய பெண் டாக்டர் தன்னை அப்பாவி போல காட்டிக் கொண்டார் இந்நிலையில்தான் ஜனவரி மூன்றாம் மூன்றாவது வாரத்தில் ஐடி ஊழியர் ஆன்லைனில் தனது மனைவி வேறு ஒரு வாலிபுடன் நெருக்கமாக இருக்கும் ஆபாச வீடியோவையும் பார்த்துள்ளார் அது பற்றி அவர் மனைவிடம் கேட்டபோது அவர் திருமணத்துக்கு முன்பு பலருடன் தொடர்பில் இருந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் ஆனால் இந்த வீடியோக்கள் எப்படி ஆன்லைனில் வெளியானது என்பது எனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார் மனைவியின் செயல்களால் வேதனையடைந்த ஐடி ஊழியர் அவரை பிரிய முடிவு செய்து விவாகரத்து கேட்டு மன அளித்துள்ளார் அதன் பேரில்தான் ஆலோசனை மைய நிர்வாகிகள் இருவரையுமே நேரில் அழைத்து தற்போது பேசி ஆலோசனையும் வழங்கி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செல்லி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி